இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூடெக், நான் உங்கள் பூ பற்றி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே நல்ல ப்ளூடூத் நெக் பேண்ட்ஸை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது, ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் ஒர்த் இட். ஓகேங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட் ரேபிட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து அவங்க ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை ஒரு 2 வாரத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, சில விஷயம் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு ஹெட்ஃபோன்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கலாம், பட் ரெண்டுமே வேறு, மாடலும் வேறு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸும் மாறும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மேட் ரேபிட்டோட ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ரோ, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரோவோட அன்பாக்சிங் பார்த்தலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ரோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேட் ரேபிட்டுங்கிற அவங்களோட லோகோ, மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸ் வந்து எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆரஞ்சு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி விட்டு எஸ்கேப் ஆகுங்க அப்படிங்கிறது, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரிக்குள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்குது. ஸோ உள்ளே வந்து பேக்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பேக் பண்ண நம்ம பிரிக்கக்குள்ளே இது ஒரு ப்ரீமியமாக இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. பேக்கிங் நல்லாயிருக்கு, உண்மையாலுமே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நெக் பேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க வேணா நம்ம மாற்றிக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் எல்லாமே காம்போவாக இருக்குது. இது இல்லாமல் இவங்ககிட்ட வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு டேரிஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரமாக வச்சுட்டு நெக் பேண்டை நான் கையில் தொட்டோடனே ஃபீல் பண்ணுறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாதிரி ஏடபிள்யூஎஸ் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தொடக்குள்ளே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரம் பிஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நீங்கள் தொடக்குள்ளேயே அதை ஃபீல் பண்ணுவீங்க, அது குவாலிட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, பெருசாக வந்து வெயிட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ளஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ள இயர்ஃபோன் இருக்குது, அது இல்லாமல் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதே யூசர் மேனுவல், பிளாப்ளா ஸ்டஃப்ஸ். இது மட்டும் இல்லாமல் ரெண்டு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம காதுக்கு எது வேணுமோ அதை செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேண்ட்லேயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட பில்ட் குவாலிட்டி. பில்ட் குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக்கில் தாங்க இருக்குது, பட் அந்த இயர் நம்ம காதில் வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசக்குள்ளே நான் பேசுகிறேன், அதில் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து நல்லதாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஏபிஎஸ் மெட்டீரியல், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜாகிங் போகிறீங்க இல்லை ஏதாவது இடத்துல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கழுத்தில் மாட்டிட்டு ஜாலியாக போகலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பெருசாக எனக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க, ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நார்மலாகவே நீங்கள் கேரி பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு வந்து காதில் கரெக்டாக ஃபிட் ஆகுதுங்கிறது நான் வந்து ஷோர் ஷார்ட்டாக சொல்லுவேன். நீங்கள் வந்து டிடபிள்யூஎஸ் வந்து பெருசாக லைக் பண்ண மாட்டீங்க, இல்லை ஓவர் த இயர்ஃபோன் லைக் பண்ண மாட்டீங்கன்னா இந்த நெக் பேண்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ரன்னிங் பண்ணுறீங்க, எதுனாலும் சரி நீங்கள் காதில் வச்சு எவ்வளோ வேகமாக ஆட்டினீங்கனாலும் இது வந்து கீழே விழுகாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து லைவ் டெமோவே காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் வந்து என்ன தான் இதை இது பண்ணீங்க அப்படின்னாலும் கீழே வந்து விழுகாது. ஸோ அது வந்து நல்லாவே காதில் நல்லா கிரிப்பாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா அந்த டிப் மாதிரி ரெண்டும் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா காதில் வந்து ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதில் ஃபிட் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி சில நெக் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள இந்த கழுத்துக்கிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதிலே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் குவாலிட்டி தான். ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 mm டிரைவர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து டீப் பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த இயர்ஃபோனை ஒரு 2 வாரமாக கிட்ட யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மியூசிக்னு எடுத்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. வாக்கல்ஸ், அப் அண்ட் டவுன்ஸு, கிளியர் ஸ்டீரியோ. ஸோ பாட்டு கேட்குள்ள வந்து அந்த பீட்ஸ் சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. 10 mm டிரைவர் தான் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுலேயும் மியூசிக்கில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இது ரெண்டுக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 320 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பட் இந்த ப்ரோ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்குது அப்படின்னு நான் சொல்வேன். கம்பெனி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ரோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 65 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வந்து மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்பெனி கிளைம். தாராளமாக வந்து ஒரு வாரம் நான் யூஸ் பண்ணுவேன், ஒரு 6 லிருந்து 7 நாள் என்னால் டிகிரிமாக யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ரோ வேரியண்ட்டை. பட் இதுவே நீங்கள் வந்து ப்ளஸ் வேரியன்ட் போனீங்க அப்படின்னா பாதியாக பேட்டரி லைஃப் வந்து குறையுது. ஸோ இப்போ வந்து ஒரு 3-4 நாள் யூஸ் பண்ணலாம், கால் பேசுறது, பாட்டு கேட்குறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். பேட்டரி லைஃப்பை பற்றி பேசியாச்சு. சார்ஜிங் டைம்னு எடுத்திங்கன்னா ரெண்டுலி ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஃபுல் சார்ஜ் ஆக 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ப்ளஸ் வேரியன்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3/4 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகுது. பட் நீங்கள் ஒன்று மனசில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரோ வேரியண்ட்டோட ப்ளஸ் வேரியண்ட்டோட பேட்டரி கெப்பாசிட்டிங்கிறது கம்மி, அதனால தான் 45 நிமிஷத்தில் ஏறுது, 40-45 நிமிஷத்தில் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி பேட்டரி லோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த எல்இடி இண்டிகேஷனில் ரெட் லைட் எரிஞ்சது அப்படின்னா பேட்டரி லோவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதுங்க, ஒரு நாள் தாராளமாக நீங்கள் திகிரிமா யூஸ் பண்ணலாம்.
லைக் நீங்கள் ரெண்டு இயர்ஃபோனில் எதுனாலும் சரி சார்ஜ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், யூஎஸ்பி சி டைப் தான், ஜஸ்ட் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா தாராளமாக அன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் நம்ம ஃபுல் சார்ஜ் போட 1 ஹவர் லீவ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த ப்ரோ வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் வந்து சார்ஜிங் டைம் எடுத்துக்குது ஃபுல்லாகிறதுக்கு, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த எல்இடி இண்டிகேஷன் வந்து ரெட் லைட்டில் இருந்து ஒயிட் லைட்டாக மாறிடும். ஸோ இது இல்லாமல் இந்த இயர்ஃபோனில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, அது கண்டிப்பாக மற்ற இயர்ஃபோன் பிராண்ட்ஸும் இப்போ கற்றுட்டு வராங்க, இன்னும் எல்லாருக்கும் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டுயல் பேர் டெக்னாலஜி. ஸோ இந்த இயர்ஃபோனில் நீங்கள் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை சேம் டைமில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், நார்மலாக உங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில், இந்த இயர்ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணி முடித்த வாட்டி அந்த ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிவிட்டு இதே இயர்ஃபோனை நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய K20 Pro, அது மட்டும் இல்லாமல் iPhone 13, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இந்த ஒரே ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனை நான் கனெக்ட் பண்ணுறேன் சேம் டைமில். இது மூலமாக எந்த ஸ்மார்ட் ஃபோனில் கால் வந்தாலும் உங்களால் இதில் அட்டன் பண்ணி பேச முடியும், மியூசிக் ஒரு ஃபோனில் கேட்கலாம், இன்னொரு ஃபோனில் வந்து கால் வந்தாலும் நீங்கள் அதே நேரத்தில் தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ரெண்டு இயர்ஃபோனுமே இதை சப்போர்ட் பண்ணுது, அது எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் டெக் ரிவியூராக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதோடய ஸ்ட்ரகிள் என்னங்கிறது. இப்போ நீங்கள் லைக் ஒரு இயர்ஃபோனில் போதும் நம்ம ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். டுயல் பேரிங் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இயர்ஃபோன்லையுமே இருக்குது, ஒரு இயர்ஃபோன் போதும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி ஃபுல் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ பட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கொஞ்சம் வேரி ஆகுது, ப்ரோவில் பார்த்திங்கன்னா 4 பட்டன் இருக்குது, ஸோ வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, பாஸ்ட் அண்ட் ப்ளே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு தடவை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சிரி ஆண்ட்ராய்டாக இருந்ததுன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டு, ஆப்பிளாக இருந்ததுன்னா சிரியை வந்து நீங்கள் வேக்கப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா வால்யூம் அப்பு பட்டனை வந்து நீங்கள் 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் அடுத்த பாட்டுக்கு மாற்ற முடியும். இல்லை நீங்கள் ப்ரீவியஸாக கேட்டுகிட்டு இருந்த சாங் வேணும் அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே இந்த மல்டி ஃபங்க்ஷன்ஸ் பட்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். மேக்னெட்டிக் டேர்ன் ஆஃப் தான். ஸோ நீங்கள் இயர்ஃபோனை யூஸ் பண்ணாத டைமில் ஜஸ்ட் இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். கழுத்தில் மாட்டிருக்குள்ள இந்த ரெண்டு இயர்பட்டையும் நீங்கள் ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரெண்டும் மேக்னெட்டு ஒட்டிக்கும், ஒட்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதை ரெண்டையும் எடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நீங்கள் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரகிளையுமே நீங்கள் யோசிக்கவே வேணாம், எடுத்து அடுத்த செகண்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட இது கனெக்ட் ஆகிடும், வச்ச அடுத்த செகண்ட் இது ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ளஸில் இருக்குது ப்ரோவில் இல்லை, அது என்னென்னா வைப்ரேஷன் அலர்ட்டு. நீங்கள் இந்த இயர்ஃபோனை கழுத்தில் மாட்டிட்டு உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கால் வந்ததுன்னா இது வந்து வேகமாக இந்த ஒரு சைடு ரைட் சைடு வந்து ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும், அதனால் நீங்கள் காலை மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. நீங்கள் எங்கேயாவது லைக் ஜாகிங் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் கால் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஷோர் ஷார்ட்டாக ட்ராவல் பண்ணக்குள்ளே இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ரெண்டுக்கும் மைக் பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கழுத்துக்கிட்ட இந்த இடத்துலேயே மைக் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் மாட்டிங்கன்னா இங்கே தான் இருக்கும் மைக்கு, பட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேயும் மைக் பிளேஸ்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் காலில் என்னால் பெரிய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியல, கால் குவாலிட்டி ரெண்டுலேயுமே நல்லா தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். ஆமாங்க, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா IP ரேட்டிங்கோடு வருது, IPX5 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் மழை பெஞ்சாலும் சரி தண்ணி அதில் தெளிச்சாலும் சரி இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் ஆகாது, நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஜாகிங் வாக்கிங்லாம் போகலாம், ஸ்வெட்டிங்கில் நிலையெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னு பயப்பட தேவையில்ல, அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வரலாம், அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோ வாங்கலாமா ப்ளஸ் வாங்கலாமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ரோவுக்கும் ப்ளஸுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம். எனக்கு வந்து பேட்டரி ஒரு தடவை நான் சார்ஜ் போட்டேன்னா ஒரு வாரம் யூஸ் பண்ணுவேன் நான், எதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வேரியன்ட் வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து கால் அலர்ட் ரொம்ப வைப்ரேஷன் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் எந்த காலையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் வேரியன்ட் வாங்கலாம். இது தாண்டி இது ரெண்டுலேயும் பெருசான வந்து என்னால் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ரெண்டு ஹெட்ஃபோன்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட தான் வருது, 10 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் கனெக்டிங் இஷ்யூலாம் எதுவும் வரலங்க, ஐஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டேன், என்னோட ஆண்ட்ராய்ட் மொபைலையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கலான்னா இந்த வைப்ரேஷன் அலர்ட் ரெண்டு ஹெட்ஃபோன்ஸ்லேயும் கொடுத்துருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ வேரியண்ட்டில் அதை அவங்க கொடுக்கலன்னு தெரில, மேபி எக்ஸ்ட்ரா பேட்டரிக்காக இது ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மைக்ஸை இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கானான்னு நினைக்கிறேன், ஏன்னா வைப்ரேட்டிங் மோட்டர் இதோட ரைட் சைடில் இருக்குது, ஸோ அதனாலே இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். செல்லிங் ப்ரைஸ் ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆட் ராபிட்டோட ட்ரிப் ஒயர்லெஸ் ப்ளஸ் இது பார்த்திங்க அப்படின்னா 1699 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க, இது பார்த்திங்க அப்படின்னா 1999 ரூபா ப்ரோ வேரியண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்கள் நீட் என்ன அப்படிங்கிறதா, பேட்டரி லைஃபா இல்லை வந்து கால் வைப்ரேஷன் இந்த மேட்ரா அப்படிங்கிறதா நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ப்ராடக்ட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வருது. ஸோ சென்னையில் தான் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, அவங்க பாக்ஸ்லேயே வாரண்டி கிளைம்லேயே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல்
அப்படின்னா. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ரெண்டு மூணு தடவை கீழே கூட போட்டேங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் வாரண்டி 1 இயர் கொடுக்குறாங்க உங்களுக்குள்ள, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வந்து ஒரு 1500-2000 பட்ஜெட் வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நெக் பேண்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இதை நீங்கள் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படல, நான் இப்போ தான் நெக் பேண்ட் வாங்கினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அமேசான் அவங்களோட ஓன் வெப்சைட் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. தட்ஸ் ஆல், லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.